ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டொடிஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர் ப்ரோக்ராமிங்கில் ப்ராக்கெட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சிம்பிளை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஆர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெக்டரைஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், நான் ஏன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ போடுறதா இருந்தால், ஜஸ்ட் நம்ம ஒரு நியூமரிக் வேல்யூ போடுறதா இருந்தால், இந்த மாதிரி 23 அப்படி நான் கொடுக்குறேன்னா, அப்போ ஏல 23 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், சரிங்களா? இல்லை காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸ் நம்ம போடுறதா, சாரி கம்பைன் பண்ணி வேல்யூஸ் போடுறதா இருந்தால் என்ன பண்ணலான்னா, சி அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணாலும் கொடுங்க, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 85, 85, 68 இந்த மாதிரி நான் நிறைய வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களோட என்வாயன்மெண்ட் வேரியபிளில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நம்பர் அரே கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 to 6 வேல்யூஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25, 85, 85, 68 இந்த மாதிரி வேல்யூஸ் உங்களுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வெக்டர் நம்ம சீக்வன்ஸ் ஆகும், நீங்கள் வெக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் பி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிளில் நான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் 1.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுங்க, இல்லை 100.105 கூட கொடுத்துக்கோங்களேன். எனக்கு இன்க்ரிமெண்ட் பை எனக்கு 1, ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா 100, 101, 102 அந்த மாதிரி 105 வரைக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு இங்கே பாருங்கள் 100, 101, 102 இந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸாக உங்களுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இதே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரிப்பீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ மூணு விதமாக நம்ம வந்து வெக்டர்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம், சாம்பிள் வெக்டர்ஸ். இதே வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், C அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் REP. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் ஜோஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஒரு 3 times ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அரே கேரக்டர் அரே ஒன்று கிரியேட் ஆகி, கேரக்டர் வெக்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதில் எனக்கு 3 வேல்யூ எனக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் போடலாம். அண்ட் தென் இப்போ இப்போ இந்த வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் நீங்கள் ஃபுல்லாமே கலந்து நீங்கள் போட முடியும். இன்கேஸ் இதில் பாருங்கள், இந்த 85 பதிலாக நான் இங்கே ராம்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், 85 பதிலாக இப்போ ராமுன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா, இந்த நம்பர் வெக்டர் ஆட்டோமேட்டிக்காக கேரக்டர் வெக்டராக மாறிடுச்சு, பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எனக்கு கேரக்டராக கன்வர்ஷன் எனக்கு இங்கே நடந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீக்வன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்டரைஸ் ப்ரோக்ராமிங்னால இதில் நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் ப்ராக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு இந்த 7 இருக்கிற இந்த 25 வேல்யூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நம்ம அரேயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அரேவா இருந்தால் A of 0 அப்படின்னு போடுவீங்க. ப்ரோக்ராமிங் நீங்கள் C++ ஜாவா தெரிஞ்சிருந்தா இப்படி போடுவீங்க. இல்லை அரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ A of 1 கொடுத்து நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு 25 அப்படின்ற இந்த வேல்யூ உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக உங்களால் கெட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இதே வந்து இப்போ இந்த எலமெண்ட் பாருங்கள், எனக்கு சப்போஸ் ராம் வேணா என்ன பண்ணலாம், 1 and then 2 நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ராம் மட்டும் நீங்கள் தனியாக நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், தனியாக எனக்கு கெட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு ராம் கண்டுபிடிச்சிட்டேன். இதே வந்து பாருங்கள், நெகட்டிவ் சைட்லேயும் நீங்கள் வேல்யூஸை கெட் பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ் சைடு அப்படின்னா என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? அப்போ 6ன்ற வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா 8ன்ற எலமெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் சைடில் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் -1, -2, -3, -4, -5, -6 ரிவர்ஸில் வரணும். அப்போ -1 நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். -1 கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் விட்டுரும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா, இந்த எலமெண்ட் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா? இதில் மைனஸ் சீக்வன்ஸில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இங்கே 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வந்து பாருங்கள், எனக்கு கடைசி 2 எலமெண்ட்டு மட்டும், ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா எலமெண்ட்டும் உங்களுக்கு சீக்வன்ஸாக உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? தட் இஸ் இந்த 2 மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு மற்ற எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள், 25 நடுவில் அந்த ராம் இருந்தது பார்த்தீங்களா, அதை 1 மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ நெகட்டிவ் சைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும். நெகட்டிவ்னா அந்த எலமெண்ட்டை விட்டுட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கும், ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு இந்த 3 நம்பர்
நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், மூணே மூணு டேட்டா மட்டும் தான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணலன்னா ரேஞ்ச் மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ ஆஃப் 1:3 கொடுக்குறனு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 த்ரீ எலமெண்ட்ஸ் பாருங்க, எனக்கு 25 அண்ட் தென் ராம் அண்ட் தென் 85 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா? இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க நடுவுல எனக்கு இங்க பாருங்க இந்த 85, 68, 96 வேல்யூ வந்து வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க 3 ஆரம்பிக்கலாங்களா, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸ்ல இருந்து 4, 5 அப்போ 3 to 5 கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு அவுட்புட் கரெக்டாக வரும் பாருங்களேன். ஏ ஆஃப் 3:2 த்ரீ ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 85, 68, 96 அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்களா எல்லாமே பிராக்கெட் சைன் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே வந்து பாருங்கள் எனக்கு நடுவில் ரேண்டமாக ஒரு 2-3 காம்பினேஷனில் நம்பர்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஏ கொடுத்துக்கிறேன். எனக்கு ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ, தேர்டு வேல்யூ, ஃபிஃப்த்து வேல்யூ வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேல்யூ கமா தேர்ட் வேல்யூ கமா ஃபிஃப்த் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் எனக்கு ஒரு எரர் காட்டுது பார்த்தீங்களா, என்னன்னா நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நீங்கள் இந்த சர்க்குலர் ப்ராக்கெட் நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட் போட வேண்டாம், சர்க்குலர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேல்யூ 25 வந்துருச்சு, அதுக்கப்புறம் தேர்ட் வேல்யூ பாருங்கள் 85 வந்துருச்சு, அண்ட் தென் ஃபிஃப்த் வேல்யூ பாருங்கள் 96. இந்த மாதிரியும் நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்க முடியும், ஓகேங்களா? இது ஒரு சீக்வன்ஸ். சரி, இன்கேஸ் நான் நெகட்டிவ் வேல்யூ ரேஞ்சாக கொடுத்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் கீழே இருக்கிற இந்த கன்சோல் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இந்த கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா இந்த கன்சோல் உங்களுக்கு கிளியர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் சப்போஸ் நான் நெகட்டிவ் வேல்யூ நான் ஒரு ரேஞ்சாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் -2 கொடுக்குறேன், ஓகேங்களா? -2 to -5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், -2 and -5 ஓகேங்களா? இங்கே நல்லா கவனிங்க, எனக்கு இங்கே 25 and then 8 எனக்கு வந்திருக்கு, சரிங்களா? அப்போ இங்கே -2 அப்படின்னா நமக்கு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த 96 ஸ்டார்ட் ஆகுங்களா? 8 -1, -2, -3, -4, -5, -6 அப்போ -2 to -5 அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற ரேஞ்ச் எல்லாம் விட்டுட்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் மைனஸ்ன்ற சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெக்டர்ஸ்லேருந்து அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும், சரிங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ இன்கேஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு சீக்வன்ஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்வர்ட் பாசிட்டிவ் சைன்ல போடுங்க, நீங்க ஈஸியா நீங்க எடுத்துக்க முடியும், சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் அர்த்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ல நீங்க சூப்பரா நீங்க பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க பாருங்க நான் கீழே கிளியர் பண்ணிடுறேன். இந்த என்வாயன்மெண்ட் வேரியபிள் எனக்கு வேண்டாம், ஸோ இது கம்ப்ளீட்டா இதுவும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் ஒரு புது வெக்டர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஒரு வெக்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் நம்பர் நம்ம இப்போதைக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆரோ ஆப்ரேட்டர் சீக்வன்ஸ் ஆஃப் SCQ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 20 வரைக்கும் எனக்கு வரணும், ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் பை 2. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் மாதிரி உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஒரு 10 நம்பர்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு, 2 டேபிளில் வந்துருச்சு, சரிங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வெக்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், பீன்ற ஒரு வெக்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் சீக்வன்ஸ் நான் போடுறேன், SCQ 3 டேபிள். 3 ஸ்டார்ட் ஆகணும், 30 முடியணும், இன்க்ரிமெண்ட் பை 3, ஓகேங்களா? இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 3, 6, 9, 12 இந்த மாதிரி 3 டேபிள் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெக்டரைஸ்டு அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப சூப்பராக அதில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா மூணாவதாக இன்னொரு வெக்டர் ஒன்று கிரியேட் பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா A+B நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே ஆட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். பாருங்கள் இது ரெண்டு ஆட் ஆகும்போது 3+2 5, 6+4 10 இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நீங்கள் தனியாக சி கூட பிரிண்ட் பண்ணி கமெண்ட் ப்ராமிட்டில் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் 5, 10, 15, 20, 25, 30, 45 இந்த மாதிரி சீக்வன்ஸ் சூப்பரா உங்களுக்கு வந்துருச்சு, சரிங்களா? இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னா நீங்க வந்து இன் கேஸ் இப்ப வெக்டர் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கு, 10:10 இன்டெக்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால ரெண்டு ரேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கறனால அவுட்புட் உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு. இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேஞ்ச் வந்து நீங்க கம்மியா கொடுக்குறீங்க, பெரிய வெக்டரோட சின்ன வெக்டரை நீங்க ஆட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வேற மாதிரி வரும், ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வெச்சுக்கோங்களே, இப்ப நான் D ஒரு வெக்டர் ஒன்னு கிரியேட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் நான் கிரியேட் பண்றேன், SCQ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 4th டேபிள், சரிங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் வரணும், சரிங்களா? இது வந்து 4-4 இன்க்ரிமெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், எனக்கு 5-5 வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே நான் ஏவோட ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், நான் எஃப்னு இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட ஏவையும் டியும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆச்சுன்னா 6, 12 இந்த சீக்வன்ஸ் வருங்க. இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், 6, 12, 18, 24 இந்த மாதிரி ஃபுல்லாகவே மாறிப்போச்சு. என்னென்னா நம்மளோட ஏ வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் உங்களை நான் ஈஸியாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ வேல்யூ கீழே இருக்கிறது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடுங்க. ஏவையும் டியும் ஆட் பண்ணியிருக்கோமா? ஸோ ஏ டி சாரி மேலே இங்கே டைப் பண்ணிக்கோங்க, ஏ டி அண்ட் எஃப் இது மூணையுமே நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஏல பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி 10 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேல்யூ தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அடிஷன் பாருங்கள், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. ஆக்சுவலி இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெக்டர் ரீசைக்ளிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே நடந்திருக்கு. என்னென்னா நீங்கள் ஆர் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டரை நீங்கள் ஏதோ ஒரு அத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு கம்மியான வெக்டராக இருந்ததுன்னா ரீசைக்கிள் பண்ணு. ரீசைக்கிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே 5 நம்பர் இருக்குங்களா, இதே 5 நம்பர் பக்கத்தில் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா மறுபடியும் 4, 8, 12, 16, 20 அடுத்த 5 செட் ஆகிடும். அதனால தான் பாருங்க, இங்க 4 ஆட் பண்ணும்போது 16, அடுத்து 8 ஆட் பண்ணும்போது 22, இந்த மாதிரி மறுபடியும் உங்களுக்கு இந்த வெக்டரே மறுபடியும் உங்களுக்கு ரிபீட் ஆகிறதுனால ஈஸியா உங்களுக்கு இதல மல்டிப்ளை ஆயிடும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க கம்மியான வெக்டரை வச்சு இன்னொரு அதிகமான வெக்டர்ல நீங்க ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அங்க ரீசைக்கிளிங் நடக்கும். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ இது ஒரு process நடக்குது. இந்த மாதிரி நீங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எது வேணாலும் நீங்க பண்ணலாம், ஓகேங்களா? இன் கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ வேல்யூ இருக்கு, பி வேல்யூ இருக்கு, சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஏ வேல்யூ இருக்கு, பி வேல்யூ இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜி அசைன் பண்ணிக்கிறேன். என்ன அசைன் பண்ணுறேன்னா ஏ கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜி வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பூலியன் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஏ வந்து பி விட பெருசான்னு கேட்குது, ஓகேங்களா? அப்போ எல்லாமே வந்து இப்போ நம்ம 2 டேபிள் கம்பேர் பண்ணும்போது 2 டேபிள் தான் வந்து பண்ணால் கம்மியாக இருக்கும், 3 டேபிள் அதிகமாக இருக்கும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸாக வந்துருச்சுங்களா? ஸோ இந்த வெக்டர் பூலியன் ஆப்ரேஷனுக்கும் உங்களால் ஈஸியாக நம்மளால் இதில் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரைஸ்டு ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் பேசிக்கான வெக்டரைஸ் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, ப்ராக்கெட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ நான் அடுத்த வாரம் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.